காடை வறுவல் செய்கிறதுக்கு கடாயில் கால் கப் எண்ணெய் சேர்த்து சூடானதும் பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது பொடியாக நறுக்கின ரெண்டு பெரிய தக்காளியை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வதங்கியதும் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துட்டு மறுபடியும் 1-5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்தது கழுவி வச்ச காடையை சேர்த்துட்டு 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு காடை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. காடை நல்லா வெந்துட்டு கிரேவியும் திக்கான சமயத்தில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை லவங்கம் தூளும் 2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அருமையான காடை வறுவல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.